Hi everyone, in this video exercise 2.1 paklama lesson 2 paarenga question number 1 find all positive integers which when divided by 3 leaves remainder 2 adhaadu enna na adhaadu over positive integers vandu 3 all divide panumbodhu namalukku vandu remainder enna kedaikudhu appadina 2 kedaikudhu appdin solli sollanum seringla paarenga appadi patta andha positive integers ella enna enna appingiradha நாம கண்டுபிடிக்கணும் சரியா எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை 3 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 2 சரியா அது எந்தெந்த நம்பர்ஸ் அப்படினு நாம ஃபைண்ட் பண்ணனும் சரியா ஓகே அதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா பை யூசிங் டிவிஷன் லெம்மா ஈக்வலி டிவிஷன் லெம்மா ஸ்டேட்மென்ட் என்னன்னா a bq r where 0 less than or equal to r less than b அதாவது என்னன்னா b அப்படிங்கறது r விட இந்த b வேல்யூ விட r வந்து சிறுசா இருக்கும் சரிங்களா அதான் சரிங்களா இப்ப a அப்படிங்கறது என்ன அப்படினா डिवाइड இப்படி எழுதலாம் a அப்படிங்கறது டிவைடர் b அப்படிங்கறது வந்து டிவைசர் q அப்படிங்கறது கோஷன் r அப்படிங்கறது வந்து ரிமைண்டர் சரியா a அப்படிங்கறது என்னன்னா டிவைடர் இது வந்து என்ன அப்படினா டிவைசர் இது வந்து என்ன அப்படினா கோஷன் இது வந்து என்ன அப்படினா ரிமைண்டர் மீதி இது ஈவு இது நம்ம வகுதி உள்ள நாம என்ன போடுறோமோ வகுபடக்கூடிய அந்த நம்பர் சரியா ஓகே இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா நாம கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் 3 ஆல டிவைட் பண்றோம் கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 2 அப்ப நாம எப்படி எழுதலாம் a is equal to 3q plus 2 அப்படினு எழுதலாம் அப்ப நமக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது அப்படினா 2 க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு எப்பவுமே நல்லா கவனிக்கணும் இங்க r ஓட வேல்யூ வந்து b ஓட வேல்யூ விட எப்பவுமே கம்மியா தான் இருக்கும் அப்ப 2 அப்படினா நமக்கு 2 க்கு முன்னாடி என்ன இருக்கும் 1 ஆ 0 கிடைச்சிடலாம் இப்ப நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப ரிமைண்டர் வந்து எதர் இந்த ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கலாம்னா 0 வா இருக்கலாம் 1 ஆ இருக்கலாம் இல்லனா 2 ஆ இருக்கலாம் சரியா இந்த மாதிரி தான் நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ணி பார்க்கறேன்னா இந்த q க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன் அப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சோம் சரியா பாருங்க q ஓட வேல்யூ 0 போடும்போது a ஓட வேல்யூ என்னன்னா 3 into 0 plus 2 is equal to 0 plus 2 என்னன்னா 2 அப்ப a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 2 செகண்ட் வந்து q ஓட வேல்யூ 1 போடுங்க அப்ப a of 3 of 1 plus 2 அப்ப which is equal to 5 அப்ப இங்க a ஓட வேல்யூ என்னன்னா 5 அதே மாதிரி q ஓட வேல்யூ 2 போடுங்க a equal to 3 of 2 plus 2 which is equal to என்ன அப்படினா 3 2 are 6 6 plus 2 8 அப்படினு போயிட்டே இருக்கும் சரியா therefore the positive integers are two, five, eight, and so on. போயிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே கவனிங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்னன்னா அது ஒரு நம்பரை 3 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 2 னு தெரிஞ்சிருச்சு அது எந்தெந்த நம்பர் அப்படினு கண்டுபிடிக்கணும் அதுக்காக நாம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் ஈக்லிட் டிவிஷன் லெம்மாவோட ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த q க்கு வேல்யூஸ் வந்து போட்டு பார்த்திருக்கோம் நம்ம கண்டினியூஸா போட்டே போயிரலாம் நம்ம ஒரு மூணு வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன் q க்கு 0 q க்கு 1 q க்கு 2 அப்படினு சொல்லி போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்துறேன் ஓகேங்களா கவனிங்கமா செகண்ட் சம் எ மேன் ஹேஸ் 5532 ஃப்ளவர் பாட்ஸ் அவங்ககிட்ட எத்தனை மொத்தம் பூஜாடிகள் இருக்கு 532 பூஜாடிகள் இருக்கு சரியா ஹி வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தேம் இன் ரோ சச் தட் ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ் அவன் என்ன பண்றான் ஒவ்வொரு வரிசையா வந்து அந்த ஃப்ளவர் பாட் வந்து அடுக்கி வைக்கணும் அப்படினு சொல்லி ஹி அவன் டிசைட் பண்றான் சரியா அப்ப அவன் என்ன முடிவு பண்றானா ஒரு ரோக்கு 21 ஆ வைக்கலாம் அப்படினு சொல்லி முடிவு பண்றான் சரி ஓகே அப்போ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்ப அவனால எவ்வளவு ரோஸ் வந்து 21 வெச்சா எவ்வளவு ரோஸ் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுவான் அண்ட் தென் ஹவ் many ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர் மீதி வந்து எத்தனை ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து மீதி இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இதான் நம்மளுடைய क्वेश्चन சரிங்களா ஓகே நான் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா பை யூசிங் ஈக்லிக் டிவிஷன் லெம்மா a is equal to bq plus r இப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த a ஓட வேல்யூ அப்படியே கொடுத்துட்டான் எத்தனை அப்படினு 532 அப்படினு சரியா அவன் ஒரு ரோக்கு எத்தனை செடி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கான்னா 21 ஸோ இந்த இடத்துல பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 21 ஓகே நம்மளுக்கு கியூவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா தெரியாது ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா தெரியாது இப்போ நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே 532 ஈக்குவல் டு 21 கியூ பிளஸ் ஆர் அப்படிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 532 21 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கல சரியா அப்போ என்ன பண்ணலாம் 2 இன்ட்டு போட்டீங்கன்னா 2 இன்ட்டு 21 என்ன வரும் 42 ரிமைனிங் 1 இங்கே 1 இங்கே வந்து 2 சரியா இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் 100 அண்ட்
12 கேட்டிருக்காங்க. அப்போ 1 டைம்னா 21, 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 5 டைம்ஸ் கிடைக்குது. அதாவது என்ன, 21 இன்டு 5 போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 105. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 7 வருது. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 532 ஈக்குவல் டு 21 இன்டு கோஷன்டோட வேல்யூ என்னன்னா 25, ஆரோட வேல்யூ என்னன்னா 7. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ அவன் எத்தனை ரோஸ் வந்து 21 21 வச்சுருந்தான், எவ்வளோ ரோட்ஸ் அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், 25 ரோஸில் வந்து அவன் செடி வந்து வச்சுருப்பான், மீதி எத்தனை பார்ட்ஸ் வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னா 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து மொத்தம் 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து டோவர் மீதாக இருக்கும். சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? கவனிங்க, தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் ஈக்குவல் டு 25, அண்ட் தென் number of flower parts left over மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 செடி வந்து மீதி இருக்கும். சிம்பிளாக போட்டுடலாம்ப்பா, 532 21 ஆல் டிவைட் பண்ணால் மேலே இருக்கிற கோஷன் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், கீழே இருக்கிற ரிமைண்டர் வந்து மீதி இருக்கிற செடி. சரியா? இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்பான்ஷனாக கொடுக்கணுமேங்கிறக்காக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஈக்ளிக் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணி அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இன் ஜென்ரல் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம டிவைட் பண்ணி பார்த்துட்டு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு 2 மார்க்மா. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 3, ப்ரூவ் தே தி ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஈஸ் டிவிசிபிள் பை 2. அதாவது ஒரு 2 கன்சிகூட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்கிறோம், அதனுடைய ப்ராடக்ட் பண்ணோம், அந்த ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் வந்து 2 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? கவனிங்க, சொல்யூஷன், லெட் தி 2 கன்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இல்லைனா ரெண்டு கேஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஈவனாக இருந்தால் என்ன, இன்னொன்று வந்து எக்ஸுங்கிறது ஆட் நம்பராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு கேஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் நம்பர், எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா. ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, லேட் எக்ஸ் ஈக்குவல் டு 2K அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 2K அப்படின்னு எடுத்துருக்கேன். அப்போது நான் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2K. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வரும், ஒரு 2K காமனாக வெளியே எடுத்துக்கலாமா, இல்லை 2K ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 2K இருக்குது. அப்போ ஒரு 2K வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2K ப்ளஸ் இங்கே வந்து என்ன ஆயிரும், 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் கேக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1 போடுற உங்களுக்கு என்ன வரும், 2 1 2 1 2 2 ப்ளஸ் 1 3 டிவைட் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 6 விச் இஸ் டிவிசபிள் பை 2. அதே மாதிரி 2 போட்டு பாருங்கள், அப்போ 2 இன்ட்டு 2 2 சார் என்ன, 4 ப்ளஸ் 1 5. அப்போ 2 2 சார் 4 4 5 சார் 20. இது 2 டிவைட் ஆகுமா, 2 டிவைட் ஆகும். தே 4 விச் இஸ் டிவிசபிள் பை 2. ஸோ எக்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கும் பொழுது நான் இப்படி எடுத்திருக்கேன், லைட் எக்ஸோட வேல்யூ 2K சொல்லி எடுத்திருக்கிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து எதனால் டிவைட் ஆகுது, 2 டிவைட் ஆகுது. கேஸ் 2, ஏஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர். அப்போ இதுக்கு முன்னாடி ஆட் ஈவன் எடுத்தோம், இது வந்து ஆட் எடுத்துக்கிறோம். அப்போ லைட் எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2K ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 2K ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், 2K ப்ளஸ் 1. ஓகே, இது வந்து எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கா. ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாமா. அப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2K ப்ளஸ் 4K ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 சார் 4 4K ப்ளஸ் 1 ப்ளஸ் 2K ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4K ஸ்கொயர். 4 ப்ளஸ் 2 என்ன வரும், 6K. 1 ப்ளஸ் 1 2. இப்போ பாருங்கள், இப்போ நாம் இதுக்கு கேக்கு பதிலாக 1 போடலாம். கேக் வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஒன்று வரும், 1 ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 6
plus 2 அப்ப 4 plus 6 plus 2 அப்ப உங்களுக்கு என்ன வருது 12 which is divisible by 2 அப்ப 6 நமக்கு கிடைக்குது அதே மாதிரி 2 போட்டு பாருங்க அப்ப 2 போட்டீங்கனா 2 plus 6 2s are plus 2 அப்ப 4 2s are 8 6 2s are 12 plus 2 அப்ப உங்களுக்கு என்ன வருது 22 which is also divisible by 2 சோ நாம என்ன சொல்லிரலாம் therefore product of 2 consecutive positive integers is divisible by 2 2 ஆல டிவைட் ஆகுது சோ நான் என்ன பண்ணிருக்கேன் நான் இந்த சமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் x அப்படிங்கறது ஒரு x plus x and x plus 1 ரெண்டு கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்தாச்சு அதுல நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல x வந்து ஈவன் நம்பர் எடுத்துட்டு which is divisible by 2 சொன்னேன் செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா x அப்படிங்கறது ஒரு ஆட் நம்பர் அப்படினு எடுத்துட்டு which is also divisible by 2 அப்படினு சொல்லி சொல்லியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் குவெஸ்டின் மா when the positive integers a b and c are divided by 13 the respective remainders are 9 7 and 10 show that a plus b plus c is divisible by 13 அதாவது என்னன்னா ஒரு மூணு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து ஒன்னு a இன்னொன்னு b இன்னொன்னு c ன்னு எடுத்துக்கிறோம் அந்த மூணுமே வந்து 13 13 ஆல நாம டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து சம் ரெஸ்பெக்டிவ் நமக்கு சம் இன்டிஜர்ஸ் ஐ மீன் ரிமைண்டர்ஸ் கிடைக்குது என்னன்னா a வந்து டிவைட் பண்ணும்போது இங்க ஏதாவது ஒரு நம்பர் அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும் பொழுது 9 கிடைக்குது இந்த b வந்து b ல ஏதாவது சம் நம்பர் இருக்கு அதை டிவைட் பண்ணும்போது 7 கிடைக்குது ரிமைண்டர் அதே மாதிரி cங்கற சம் நம்பர் அது டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு 10 கிடைக்குது இப்போ நான் என்ன क्वेश्चन அப்படினா அதாவது 3 a plus b plus c இந்த நம்பர் இந்த நம்பர் அந்த மூணு நம்பரை ஃபார் எக்ஸாம்பிள் 5 னு வெச்சுக்கங்க 5 இது வந்து 6 இது 10 அப்படினா இந்த மூணை ஆட் பண்ணா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா அந்த நம்பரும் 13 ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லணும் இதுதான் நம்மளுடைய ப்ரூஃப் ஓகேங்களா கவனிங்க by using Euclid division lemma a equal to bq plus r அப்ப நான் என்ன சொன்னேன் அதாவது aங்கற அந்த நம்பரை என்னதால டிவைட் பண்ணும் பொழுது 13 ஆல டிவைட் பண்ணும் பொழுது சம் ரிமைண்டர் கிடைக்குது அது வந்து என்னன்னா 9 which is equation number 1 அதே மாதிரி bங்கற அந்த நம்பரை 13 ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்னன்னா 7 which is equation number 2 அதே மாதிரி cங்கற நம்பரை 13 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்னன்னா 10 which is equation number 3 சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன்னா adding equation 1 2 and 3 உங்களுக்கு என்ன வரும் a plus b plus c equal to 13 cube plus 9 13 cube plus 7 13 cube plus 10 அப்போ என்ன வரும் உங்களுக்கு 39q plus 26 அப்படினு வருது சரியா 39q plus 26 அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா 13 டிவைட் இதுல வந்து 13 வெளிய எடுத்துக்கலாமா 13 into நம்ம போடினா உங்களுக்கு என்ன வரும் 3q plus 2 அப்படினு வரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா q க்கு 0 1 2 3 அப்படினு ஒவ்வொரு வேல்யூ நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணி பாக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எதால டிவைட் ஆகும் அப்படினா கண்டிப்பா வந்து 13 டேபிள்ல வந்து டிவைட் ஆகும் சரிங்களா ஹென்ஸ் ப்ரூஃப் தேர்ஃபோர் a plus b plus c equal to 13 into 3q plus 2 Next summa, prove that the square of any integers leaves the remainder either 1 or sorry either 0 or 1 when divided by 4. அதாவது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதாவது அந்த இன்டிஜர்னுடைய ஸ்கொயர் அதை வந்து நாம வந்து 4 ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 1ஆ 0வா இருக்கலாம் இல்லனா 1ஆ இருக்கலாம் இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன் சரியா அப்படி இருக்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெண்டு கேஸ் எடுத்து பார்க்கறேன் ஒன்னு வந்து என்னன்னா ஈவன் நம்பர் இன்னொன்னு வந்து என்னன்னா ஆட் நம்பர் ஓகே அப்ப நான் என்ன பண்றேன்னா கேஸ் 1 லெட்
x be an even number. Let x equal to 2n. X square panna ungalku enna varum square pannanum illaya appo square panna namukku enna varuna 2n square which is equal to 4n square ipo paarenga n ku badala nama enna pannalam 1 pollama appo 4 ones are enna 4 appo 4 vandha edhal divide agudhu 4 table divide agudhu 2 pottinga enna varum 4 4 4s are enna 16 which is also divisible by 4 3 pottu paarenga 3 enna varum 3 square panna 9 9 4s are 36 which is also divisible by 4 therefore இது லீவ் பண்ணுற ரிமைண்டர் என்ன வரும் ஜீரோ விச் லீவ்ஸ் ரிமைண்டர் ஜீரோ வென் டிவைடட் பை ஃபோர் ஓகேங்களா அதே மாதிரி கேஸ் டூ லே எக்ஸ்பிஎன் ஆட் நம்பர் இப்போ என்ன பண்ணலாம் லே x equal to 2n plus 1. அப்ப நான் என்ன பண்ணலாம் x square equal to 2n plus 1 whole square. இது expand பண்ண உங்களுக்கு என்ன வரும் 4n square plus 4n plus 1. நம்ம எழுப்பிட்டு எழுதலாம் 4 வெளியே எடுத்துருங்க ஒரு n ஐ வெளியே எடுத்துருங்க n plus 1 plus 1. இப்போ பாருங்க n க்கு ஒரு ஒரு நான் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 1 கிடைக்கும் பார்த்தீங்களா இங்கே பாருங்க 1 போடுங்க இப்போ 4 ஆஃப் 1 1 பிளஸ் 1 2 பிளஸ் 1 4 2 ஆர் 8 8 பிளஸ் 1 9 இப்போ 9 வந்து 4 டேபிளை நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கு 2 4 ஆர் 8 ரிமைனிங் 1 விச் லீவ்ஸ் ரிமைண்டர் 1 தே 4 விச் லீவ்ஸ் ரிமைண்டர் 1 வென் டிவைடட் பை 4 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் என்னன்னா 1 ஹென்ஸ் ப்ரூவ் நான் என்ன பண்ணிட்டேன் கேஸ் 1 ல x அப்படிங்கறது ஒரு ஈவன் நம்பர் எடுத்தாச்சு சோ அந்த ஈவன் நம்பர் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்னன்னா 0 அதே மாதிரி கேஸ் 2 ல x அப்படிங்கறது என்னன்னா ஒரு ஆட் நம்பர் எடுத்தாச்சு அதனுடைய ரிமைண்டர் என்ன வருது அப்படினா 1 நெக்ஸ்ட் क्वेश्चन மா யூஸ் ஈக்ளிப் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 340 and 4112 அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் பாருங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் டு ஃபைண்ட் HCF ஆஃப் 340 and 4112 இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு நம்பர் எடுத்தாச்சு இப்போ இதுல எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும் சோ 4112 இது வந்து டிவைடன் இது நாம என்ன பண்ணிக்கலாம்னா டிவைசரா போட்டுக்கங்க அப்ப என்ன வரும் 1 into 340 340 which is என்ன வருது ரிமைனிங் 2 11 7 நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த நம்பர் உள்ள போட்டுக்கங்க இத வெளிய போட்டுக்கங்க அப்ப 72 போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் 3 4 டைம் போட்டு பாருங்க 72 into 4 போட்டீங்கன்னா 2 4s are 8 7 4s are 28 அப்ப 4 டைம் அப்ப 288 நமக்கு ரிமைனிங் என்ன வரும் இங்க சப்ராக்ட் பண்ணி பாக்கும்போது இங்க 2 இங்க 3 இருக்கும் சோ இங்க 13 னா 5 ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த 72 உள்ள போடுங்க இந்த 52 வெளிய போடுங்க அப்ப 1 into 52 52 நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும் 20 ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி 52 உள்ள போடுங்க 20-ஐ வெளியே போடுங்க 2 into 20 40 ரிமைனிங் என்னன்னா 12 நெக்ஸ்ட் பாருங்கம்மா 20 உள்ள போடுங்க 12-ஐ வெளியே போடுங்க 1 into 12 12 which is equal to 8 அதே மாதிரி 12 உள்ள போடுங்க 8-ஐ வெளியே போடுங்க 1 into 8 8 ரிமைனிங் 4 நெக்ஸ்ட்டு 8 உள்ள போடுங்க 4 வெளியே போடுங்க 2 4s are 8 ரிமைனிங் 0 ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டேனா ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணிட்டு வரேன் அதாவது ரிமைண்டர் வரும்போது நெக்ஸ்ட் வந்து அதை டிவைசராக மாற்றிட்டு இங்கே இருக்க டிவைசரை வந்து உள்ளே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டிவைட் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு கடைசியாக நம்ம ஆன்சர் வந்து என்ன கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தணும் ஸோ அப்படி கொண்டு வந்து நிறுத்தும்போது நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா இந்த டிவைசர் அதுதான் வந்து நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹென்ஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 340 அண்ட் 4112 இஸ் 4 4112 இஸ் 4
ஸோ ஈஸியாக இருக்கல. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன், நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மலான டிவிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி போட்டங்காட்டிக்கு நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டுமா அதே மாதிரி தான், என்னென்னா 867 255 ஹெச்சிஎஃப் கேல்குலேட் பண்ணணும். ஸோ சிமிலர் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 867 255 என்ன பண்ணிட்டேன்னா டிவைசர் ஆக்கிட்டேன். ஸோ 3 times 765 ரிமைனிங் வந்து என்னென்னா 102. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், 255 உள்ளே போட்டு 102 வெளியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் என்ன வந்திருக்குன்னா 51 வந்து வெளியும் 102 உள்ளேயும் போட்டு டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், ஆன்சர் வந்து 0, ரிமைண்டர் 0 வரும்பொழுது அதனுடைய டிவைசர் என்னவோ அதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சம்ல நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னா 51. கிளியரா? நெக்ஸ்ட்டுமா தேர்ட் சப்டிவிஷன், 10,224 அண்ட் 9,648 இந்த ரெண்டுக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கேல்குலேட் பண்ணணும். ஸோ சிமிலர் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதை வந்து உள்ளே போட்டாச்சு. சின்ன நம்பர் வந்து வெளியும் பெரிய நம்பர் உள்ளேயும் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 time ரிமைனிங் வந்து என்னென்னா ரிமைண்டர் வந்து 576. ஸோ இதை வெளியே இந்த இதை வந்து உள்ளே போட்டிருக்கேன் 16 times. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 432, அதை வந்து வெளியே போட்டிருக்கிறேன். 576 வந்து உள்ளே போட்டிருக்கேன். ஸோ 1 time நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து என்னென்னா 144. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், 432 உள்ளேயும் 140 வெளியில் 144 வெளியே போட்டிங்கன்னா 3 times வரும். 3 times என்னென்னா 144 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 432. ஸோ நம்மளுக்கு கிடைச்சவங்க வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, 0 கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய ஹெச்சிஎஃப் என்னென்னா 144. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ் இஸ் 144. ஓகேம்மா, கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருந்துச்சு, அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா ரெண்டு நம்பர் இருந்துச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 numbers கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த first 2 numberக்கு ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சருக்கும் இந்த நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? பார்க்கலாமா, பாருங்கள். டு ஃபைன் ஹெச்சிஎஃப் ஆஃப் 84 and 90, நான் என்ன பண்ணுறேன், 90 உள்ளேயும் 84 வெளியும் போடுறேன். ஸோ 1 into 84 என்ன வரும், 84, விச் இஸ் என்ன வரும், ரிமைண்டர் நம்மளுக்கு 6 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 84 வந்து உள்ளேயும் 6 வந்து வெளியும் போடுங்க. இப்போ வெளியே போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும், 1 time 14 time வரும். 14 time போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரே வந்துருச்சு, டோட்டலாகவே 84 வந்துருச்சு. பாருங்கள், 14 into 6 என்ன பாருங்கன்னு பார்த்தீங்களா, 84. ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த ரெண்டோட ஹெச்சிஎஃப் என்னென்னா 6, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, தட் இஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப் 84 and 90 இஸ் 6. நெக்ஸ்ட் என்ன போடுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 120. நான் என்ன சொன்னேன், அந்த கிடைக்கிற ஆன்சருக்கும் மூணாவது இருக்கிற நம்பருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 120 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு, 20 times வந்துருச்சு. ஸோ ஆன்சர் என்ன, 0. தேர்ஃபோர் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 6. தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆ 84, 90 and 120 இஸ் 6. இதுதான் வந்து நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் அபோவ் 3 numbers. அந்த 3 numbers உடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 6. நெக்ஸ்ட் குவஸ்டின்மா, குவஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926 லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். அதாவது நம்ம என்னென்னா இந்த இடத்துல வந்து, அதாவது 1230 1926 அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்குதாம்மா, 12 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணால், அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும், சரியா? இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, 1230 12 சப்ராக்ட் பண்ணி வச்சிட்டேன், 1926 வந்து 12 சப்ராக்ட் பண்ணி வச்சாச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 1914 1218 டிவைட் பண்ணும்பொழுது 1 time நம்மளுக்கு 696 பேலன்ஸ் வருது. அடுத்து 696 வெளியே போட்டு 1218 போடும்பொழுது 1 time 696 இருக்குது, நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 522. ஸோ அந்த 522 696 போடும்பொழுது 1 time நம்மளுக்கு ரிமைனிங் வந்து என்னென்னா 174.
சோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன பண்ணோம், 522-வை 174-ஆல் டிவைட் பண்ணும்பொழுது எத்தனை டைம் இருக்குதுன்னா 3 டைம்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 174 தான் நம்மளுடைய லார்ஜஸ்ட்டு நம்பர். Therefore, the required largest number is 174. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி அவங்களே ஓனாக கூட சம்ம கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது, அதே மாதிரி எக்ஸசைஸில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு லீவ்ஸ் த ரிமைண்டர் அப்படின்னா, அந்த சம்மில் என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த நம்பர்லேருந்து அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம கடைசியில் 0 வர வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சமக்குமே மேக்ஸிமம் வந்துடும். அப்படி வரும்பொழுது அந்த டிவைசர் பார்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சராக வந்து நம்ம எடுத்து எழுதணும், சரிங்களா? ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 1 7 வரைக்கும் இருக்கிற 2 சம்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 இப்போ போர்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போர்ஷன் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, 1-2 வந்து செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.